بسم الله الرحمن الرحيم. وقالت اليهود ليست النصارى على شيء وقالت النصارى ليست اليهود على شيء وهم يتلون الكتاب كذلك قال الذين لا يعلمون مثل قولهم فالله يحكم بينهم يوم القيامة فيما كانوا فيه يختلفون. وقالت اليهود يهودிகள் சொன்னார்கள் ليست النصارى على شيء நசரானிகள் எந்த ஒரு வஸ்துவின் மீதும் இல்லை, ஹக்கின் மீது இல்லை, உண்மையின் மீது இல்லை என்று கூறுகிறார்கள். நசரானிகளை பொய்யாக்குகிறார்கள் யகூதிகள். இப்போ காலத்தின் நசாரா நசரானிகள் சொன்னார்கள் ஐசத்தில் யகூது ஆராய்ச்சியில் யகூதிகள் எந்த ஒரு உண்மையின் மீதும் இல்லை என்று இவர்கள் கூறுகிறார்கள். ரெண்டு பேர் சொல்றதும் பொய். என்ன பை? யகூதி மீது கடமை என்ன? ஈசா நபியை கொண்டு ஈமான் கொள்ளுவது, ஈசா நபியுடைய வேதமாக இஞ்சியிலே ஏற்றுக்கொள்வதும் யகூதிகள் மேல் கடமை. நசரானிகள் மேல் கடமை என்ன? தங்கள் நபியை ஏற்றுக்கொள்வது போலவே மூசா நபியையும் ஏற்று அவருடைய தௌராத்தையும் ஏற்றுக்கொள்வது நசரானிகள் மீது கடமை. இப்ப இவன் ஒவ்வொருவனும் தன்னிடம் நபியையும் தன்னுடைய வேதங்களையும் ஏற்றுக்கொள்கிறான், அடுத்த நபியெல்லாம் பொய்யாக்குறான். அது வந்து ஈமானுக்கு மாற்றமாக இப்ப நாம நம்ம நாம என்ன செய்யறோம் பை? நம்ம நபியும் ஏத்துக்கிறோம், முன்சில நபிமா உண்மைப்படுத்துறோமா இல்லைங்களா? லான் உப்பர்றதுக்கு பைரா அஹதிம் மினர் ருசுல், ரசூல்மார்களை யாருக்கும் மத்தியில் நாங்கள் வித்தியாசம் பாராட்ட மாட்டோம், எல்லாரையுமே ஏத்துக்கொள்வோம். என்ன பை? குல்லு நாமன பில்லாஹி மலாய்க்கு தீய புத்துபி ஒரு ருசுலி லான் உப்பர்றதுக்கு பைரா அஹதிம் மினர் ருசுலி, அல்லாவுடைய நபிமார்கள் அனைவரும் மீதும் ஈமான் கொள்வோம். எல்லாரும் மூமின்கள் தான், எல்லாரும் கொண்டு நம்ம ஈமான் கொண்டுறோம். ஆனா நமது நபி யாருதான்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றுதான் நம் கனிமா சொல்லுவோம். ஆனாலும் இதற்கு முன்பு அனுப்பப்பட்ட ஆதம் நபி, இப்ராஹிம் நபி, நூஹ் நபி, ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் இவர் எல்லோரும் அல்லாஹ்வுடைய திருநபிகள் தான் என்று ஏற்றுக்கொள்கிறோம். இந்த பழக்கம் அவர்கள்ட்ட இல்லை. தங்கள் நபியும் தங்கள் வேதங்களையும் ஏற்றுக்கொள்வார்கள், மற்ற நபியும் மற்ற வேதங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்களும் சரி, எவ்வளவு சரி, நசரானிகளும் சரி. இது தவறான கருத்து. வஹும் யத்லூன கிதாப், அவர்களுமோ கிதாபை ஓதிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த நிலையிலே பொய்ப்படுத்துகிறார்கள். அதாவது யஹூதிகள் தௌராத்த ஓதுறாங்க, தௌராத்திலே இருக்குது ஈசா நபியை பத்தியும் இஞ்சியில பத்தியும், தெரிஞ்சே மறுக்கிறானுங்க. நசரானிகள் இஞ்சியில ஓதுறாங்க, அதிலே இருக்குது மூசா அலைஹிஸ்ஸலாம் பத்தியும் தௌராத்தை பத்தியும், தெரிஞ்சே மறுக்கிறானுங்க. அப்ப அவர்கள் வேதங்கள் இருந்தும் கூட மறுக்கிறார்கள். ரெண்டு பேருடைய வேதங்கள்லயும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியும் இருக்கு, தெரிஞ்சே மறுக்கிறார்கள். வகாலத்தின் நசாரா லைசத்தில் யஹூது அலா ஷையின், அவர்களுமோ வேதங்களை ஓதிக்கொண்டிருக்கும் நிலையில் மறுக்கிறார்கள். கதாலிக்க இவ்வாறுதான் காலல்லதி மூன், எதையும் அறியாத வேதங்களை அறியாத முஸ்லிக்கின்கள் காக்கல் இருக்கிறாங்களே அவர்கள் இவங்க ரெண்டு பேரையுமே பொய்யாக்குறாங்க. போங்கடா, ரெண்டு பேரும் சண்டை போட்டு சாவுங்க, நீயும் சொல்றதும் பொய், நீயும் சொல்றது பொய், போடா அப்படின்னு காத்திருக்க சொல்லுகிறார்கள். மிசில கௌலிகம், இவர்கள் சொல்வது போலவே ஒவ்வொருவரை பார்த்தும் நீங்கள் ரெண்டு பேருமே இந்த வஸ்தியின் மீதும் இல்லை, ஹக்கின் மீது இல்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹு தஆலா கியாமத் நாளிலே இவர்களுக்கும் மத்தியிலே தீர்ப்பளிப்பான். சீமா காரும் சிஹி யஸ்தலிஃபு, அவர்கள் எது விஷயத்திலே கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்களோ அந்த விஷயத்தில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தீர்ப்பளிப்பான். அவனை விட அநியாயக்காரன் யார்? யார் அல்லாஹு தஆலாவுடைய வீட்டில் நுழைவதற்கு, அல்லாஹ்வுடைய வீட்டில் நுழைந்து அல்லாஹ்வுடைய பேரை ஞாபகம் செய்ய விடாமல் மக்களை தடுக்கிறார்களோ அவனை விட அநியாயக்காரன் யார்? வஸ்தாபிய ஃபராபிஹா, அந்த பள்ளிவாசலை அழித்து ஒழிப்பதற்காக பாடுபடுகிறானே அவனை விட கேடுகட்டவன் யார் என்று அதை கேட்கிறான். இது யார் விஷயத்தில் இறங்குச்சு? சில முபஸ்ஸிரீன்கள் கருத்துப்படி புக்து நசர் என்ற மஜூசி அரசனுடைய விஷயத்தில் இறங்கியது. அவன் பைத்துல் முக்கத்தஸில் நுழைந்து
மக்களை எல்லாம் துரத்தி நிறைய பேரை வெட்டி கொலை செய்து பைத்துல் முகத்தத்தை கைப்பற்றி அங்கே போய் அதுக்குள்ளே போய் அதை கேவலப்படுத்தக்கூடிய செயல்களை செய்து உள்ளே போய் பன்றி அறுத்து அதை இடித்து இது போன்று அதற்குரிய கேவலமான செயல்கள் அங்கே போய் செய்து அதை இழிவுபடுத்தினான். யாரும் அங்கே நுழையக்கூடாதுன்னு தடையும் போட்டான். அவனை பற்றி இறங்கியது என்பது சிலருடைய கருத்து. அப்போ அல்லாஹ்வுடைய பள்ளியில் அவனை நினைவு கூறுவதை தடுத்து அந்த பள்ளியை இடித்து அழிப்பதில் எவரும் முயற்சி செய்தாரோ, சாபி ஹராபி, அதை அழிப்பதற்கு எவரும் முயற்சி செய்தாரோ என்று அர்த்தம் வைக்க வேண்டும். அவர்கள் பயந்தவர்களாகவே தவிர அந்த பள்ளியில் நுழையக்கூடாது. இது அவர்களை பத்தி இறங்குச்சுன்னு சிவர்கருக்கு சிவர்கருக்கு சொல்றாங்க. இது பெருமானா சல்லாசம் காலத்தில் வாழ்ந்த முஸ்லிக்கின்களை பற்றி இறங்கியது. காரணம் ரசூல் சொல்லாதர் காலத்தில் வாழ்ந்த முஸ்லிக்கின்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் போருக்கு போக விடாமல் தடுத்தார்கள். கூறுக்கா பள்ளிக்கு போக விடாமல் தடுத்தார்கள். பள்ளிவாசல் கொலை விடாமல் அங்க போய் அல்லாஹ்வுடைய திருப்பேர் செயல் விடாமல் காபத்துல்லாஹ் வர விடாமல் தடுத்தாங்க. எப்ப ஒரு பள்ளியில அல்லாஹ் பற்றி நினைவு கூறப்படவில்லையோ அந்த பள்ளி ஹராபான பள்ளி தான். பள்ளி பிரம்மாண்டமா கிட்டினா என்ன உள்ள ஆள் இல்லையானா அது பாலடைந்த பள்ளி தானே, வீணா போன பள்ளி தான் செய்யும். ஆளே தொழுவு போறதில்லை, பிரம்மாண்டமா ஊடு அழகா கட்டியிருக்கு, நான் உள்ள ஒருத்தரும் மத்திக்கல வருஷம் எனக்கா பேய் விடுங்கிறான் பாருங்க. இது ஏங்க பேய் விடுங்க, புதுமா கட்டியிருக்கு இருக்கு, எனக்கு வீணா போச்சு அந்த வீடு அப்படின்னு சொல்றோம். பில்டிங்கும் சூப்பரா இருக்கு, உள்ள ஆட்கள் இல்லை. இப்போ ஒரு பொருள் நல்லதாக மதிக்கப்படுவதும் அந்த பொருள் வந்து வீணாகுவதிலும் அங்கே பயன்படுத்துவது பொறுத்து தான். பள்ளியை ஹராபாக்குறது அப்படின்னு சொன்னா அதிகம் பார்க்கறது அப்படின்னா உள்ள வந்து யாரும் தொழுக விடாம தடுத்து அந்த பள்ளியை வெறுமனே போட்டு வைக்கிறதும் ஹராபாக்குதல். அப்ப யார் அல்லாஹுடைய பள்ளியில் அவனை நினைவு கூறுவதை தடுத்து அது அந்த பள்ளியை காலியாக போட்டு ஹராபாக்குவதிலே வீணாக்குவதிலே முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு தண்டனை என்ன? அவர்கள் பயந்தவர்களாகவே தவிர அங்கே நுழைய முடியாது. அப்ப ரெண்டு விஷயம், ரெண்டு விஷயங்களா, ஒன்னு புக்தனத்தருடைய விஷயத்துல அல்லது முஸ்லிக்கீன்களுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஸ்லிக்கீன்கள் பொதுவாக காபத்துல நுழைவிடாமல் தடுத்தாங்க. குறிப்பா உதேபியாவுடைய உடன்படிக்கை நடந்த சமயத்துல பெருமானா சல்லாசம் பள்ளிவாசல்ல காபத்துல ஜியாரத் செய்யறவங்களுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இது ஒரு விஷயத்தை இறந்துச்சுன்னு சொல்றாங்க. இது பொறு கூறப்பட்ட தண்டனை ரெண்டு, உராய்க்கு மாக்கானலகும் அவர்கள் அந்த பள்ளியிலே பயந்தவர்களாகவே தவிர நுழையக்கூடாது, நுழைய வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதிய அர்த்தம் வைக்கணும். வச்சா என்ன அர்த்தம் வரும்? நீங்கள் ஜிஹாத் செய்து சண்டை இட்டு அந்த முஸ்லிக்கீன்களை துரத்தி விடுங்கள், அந்த இடத்தை விட்டு துரத்திடுங்க. அதுக்கு பின்னாடி பயந்து பயந்து உள்ளே வரணும். நம்மள்ட சீட்டு வாங்கிட்டு அம்னு சீட்டு எழுதி வாங்கிட்டு இத்தனை நாள் இருக்கிறேன், அது வரைக்கும் எனக்கு பாதுகாப்பு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சீட்டு வாங்கணும். விசா வாங்குற மாதிரி வாங்கிதான் உள்ள வரணும். அதுக்கு பேர் அம்னு சீட்டுன்னு. அது அஞ்சு நாளைக்கு தான், அஞ்சு நாள் அஞ்சு நாள் முடிஞ்சு நாங்கள் வெட்டலாம். அவன வெளியூருக்கு நம்மளுக்கு முஸ்லீம் ஊர்களில் அருவிக்கு ஆக்கிரி உள்ள வந்தான்னா அனுமதி சீட்டோட உள்ள வரணும். ஒரு மாசத்துக்கு அனுமதி சீட்டு, அது காலாவதியானா அவன் கைது பண்ணிக்கலாம், உள்ள வச்சிடலாம். இப்படி விசா வாங்கிட்டு உள்ள வர்றாங்க, ஒரு மாசம் விசா முடிஞ்சு மறுபடியும் நாட்டை விட்டு வெளியேறல அப்படின்னு சொன்னா கைது பண்ணி உள்ள வச்சிருந்தாங்க. சிங்கப்பூர் மலேசியெல்லாம் அந்த மாதிரி கைது பண்ணி உள்ள வச்சிருவாங்க. பயந்து பயந்துதான் நமது பாதுகாப்பில் தான் அவன் அந்த ஊருக்கு நுழைய வேண்டும் பள்ளிவாசல்ல. அதே மாதிரிதான் இப்ப ஆயிடுச்சு காபத்துள்ளாக்குள்ள, நம்ம பாதுகாப்பு தான் இருக்குது, நம்ம கண்ட்ரோல் தான் இருக்கு, முஸ்லீம் கண்ட்ரோல் தான். காக்கர்கள் பயந்தே தவிர உள்ள வர முடியாது, உள்ளே வர முடியாது. அவன் கடும் செக் போஸ்ட் எல்லாம் போட்டாங்க. லஹும் ஃபித் துன்யா ஹிஸ்யுன் வலஹும் ஃபில் ஆகிரத்தி அஸாபுன் அதீம். அவர்களுக்கு உலகிலே மாபெரும் கேவலமும் ஆகிரத்திலே கடும் தண்டனையும் இருக்கிறது. யார் இந்த மாதிரி மஸ்ஜிதுகளிலே
ஒழிக்க பாடுபட்டார்களோ. இன்னொரு அர்த்தம் தெரியுமா தம்பி, அதை வந்து இசுபாரா வைக்கலாம். உலாய்க்கு அவர்கள் மா காரடகம் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கவில்லை, எது சொல்லுவாது நுழைவது இல்லா ஹாய்க்கு. அல்லாஹ் மீது அச்சம் கொண்டவர்களாக பயந்தவர்களாகவே தவிர பள்ளிவாசலில் நுழையக்கூடாது என்று அவர்களுக்கு கூறப்பட்டிருந்தது. அது நுழைவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை அல்லாஹ்வுடைய உத்தரவின்றி, அல்லாஹ்வுடைய பயமின்றி அதில் அவர் நுழையவே கூடாது. உதாரிக்க மா காரணம் அவர் உரிமை இல்லை என்று சொல்லுவார். பள்ளியில் நுழைவது இல்லா ஆய்வின் உள்ளட்சத்துடனும் பயத்துடனும் உள்ள போய் தொழுத வேண்டியதுதான் அவங்களுடைய கடமை. அதுக்கு மாற்றமா உள்ள போய் மற்றவர்கள் தடுக்கிறான் பாருங்க, இவனவனும் அடியாக்காரன் யார் இருக்கிறான். அஞ்சபை ரெண்டாவது அர்த்தம் வந்துச்சா? ஃபர்ஸ்ட் அர்த்தம் அதில் அவர்கள் அங்கிருந்து சுரத்தப்பட்டு அம்னு என்று பாதுகாப்பு சீட்டு வாங்கிய தவிர பயந்தவர்களாகவே தவிர உள்ள வர முடியாது ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் இது அவர்களின் மீது கடமையாக இருந்தது. அந்த பள்ளியை மதிப்பதும் அங்கே அல்லாத உள்ளட்சத்தோடு உள்ளே செல்வதும் கடமையாக இருந்தது. அதை மீறி அவர்கள் பள்ளியினுடைய குடும்பத்துக்கு மாற்றமாக நடந்து கொள்கிறார்கள். உலகம் கில்லாகிறது அதாவும் அபி சரி வலில்லாஹில் மஷ்ரிக்கு வல் மக்ரிபு, நிச்சயமாக அல்லாஹு தஆலாவுக்கு கிழக்கும் மேற்கும் உரியதாக இருக்கிறது. திரும்பினாலும் அங்க அல்லாஹுடைய முகம்தான் இருக்கிறது. இது எப்ப இறங்குச்சு அப்படின்னு கேட்டா இரண்டு விதமான காரணங்கள் சொல்றாங்க பாருங்க. ஒன்னு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லால மக்காவில் இருந்த வரைக்கும் காபத்துல்லா பார்த்து வந்துட்டு இருந்தாங்க தம்பி. அது கிபிலாவா இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பொழுது மதீனாவை சுற்று வட்டாரங்களில் நிறைய யகூதிகள் இருக்கிறார்கள், யகூதிகள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி அவர்களுடைய அவர்கள்லாம் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கணும், அதுக்கு என்ன செய்யணும், யகூதிகள் எந்த கிபிலாவை முன்னோக்கி சொல்கிறார்களோ அதையும் முஸ்லீம்கள் முன்னோக்கி சொல்லலாம். யகூதிகள் பைத்துல் முக்கத்தஸை முன்னோக்கி சொல்லுவாங்க, அதை முன்னோக்கி நாம தொழுதா நம்ம மேலே அவர்களுக்கு ஒரு பற்று ஏற்பட்டு நமக்கு நம்ம மதத்தை அவங்க பின்பற்றுறாங்களப்பா பாப்பா அப்படின்னு சொல்லி அந்த யகூதிகளும் சேர்ந்து இஸ்லாத்துக்கு வர்றது வாய்ப்பு ஆயிருமே என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முக்கத்தஸை முன்னோக்கி தொழுக சொல்லி சொன்னாங்க. 17 மாதங்கள் அவ்வாறு தொழுகை நடந்தது பைத்துல் முக்கத்தஸை பார்த்து. அப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனது மறுபடியும் காபாவை பக்கம் திரும்ப ஆரம்பிச்சு. ஏன்னா அதான் அந்த எல்லா நபியாக்குடைய கிபிலாவாக எது இருந்துச்சு, காபா தான் இருந்துச்சு. அதனால காபாவின் பக்கம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கையால் கட்டப்பட்ட காபா அதன் பக்கம்தான் வந்து அனைவருடைய கிபிலா இருந்தது. எனவே கிபிலாவை காபாவின் பக்கம் மாற்ற வேண்டும் என்று பெருமாள் ஆசைப்பட்டார்கள். அதுக்காக அல்லாஹ்வுடைய உத்தரவு வராதா அப்படின்னு வானத்தை வானத்தை பார்த்தாங்க. உடனே அல்லாஹ் உத்தரவு இறக்கிட்டான், அது நடா தப்பல் வஜிகமாயி, வானத்தின் பக்கம் உங்கள் முகத்தை அடிக்கடி திரும்பி பார்ப்பதை நான் பார்த்தேன் நபியே. பவல்லி வஜா கஷத்தல் மஸ்ஜிதில் ஹராம், உங்களுடைய முகத்தை மஸ்ஜிதில் ஹராம் நோக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆயத்து வந்து. அதனால பைத்துல் முக்கத்தஸின் பக்கம் உங்களுடைய முகத்தை திருப்பி காபத்துல்லாவின் பக்கம் முகம் திருப்பிங்கன்னு ஆயத்து வந்து நினைச்சது போன் கூட வரும். அதனால என்ன பை காபத்துல்லாவின் பக்கம் முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் அழைத்து வந்துருச்சு. திருப்பிக்கிட்டாங்க, உடனே யகூதிகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, என்னடா அது திடீர்னு அங்கே திரும்புங்கிறாரு, திடீர்னு இங்கே திரும்புங்கிறாரு, அவர் இஷ்டத்துக்கு முகத்தை திருப்பிக்கிட்டு வளர்த்துட்டு இருக்கிறாரு என்று அவர்கள் குறைய பேச ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் சொல்றேன் எங்கே திரும்பினா என்ன, எல்லா இடத்துலையும் அல்லாஹ்வுடைய திருவுருவம் தான் இருக்குது. ஐநமா துவல்லு சம்ம வஜுல்லா, எந்த பக்கம் திரும்பினாலும் அங்கே அல்லாஹு தஆலாவுடைய முகம்தான் இருக்கிறது என்று அவர்கள் அல்லாஹ் தஆலா அவருக்கு பதில் சொன்னான். நபி எங்க திரும்ப சொல்லாலும் அவன் திரும்பு, இந்த பக்கம் நல்லா இருக்கான் அந்த பக்கம் நல்லா இருக்கான் இல்லை, எங்கும் அவன் தான் இருக்கிறான். இது ஒரு பொருள். இன்னொரு தடவை வேற ஒரு கருத்தும் போடுறாங்க. பெருமான சிறந்தா அவரை சொல்ல மாறுதல் நகையான தொழுகைகளை வாகனத்தில் செல்லும் போது சொல்லுவார்கள். அந்த வாகனம் இந்த விசையில் திரும்பினாலும் பரவாயில்ல, ஏன்னா உங்களுக்கு ஒரு கிபிலாவே கிடையாதா, ஒரு பக்கம் முன்னும் தொழுகு தேவை இல்லையா, வாகனத்தை போகும்போது எல்லா பக்கமும் முன்னோக்கி தொழுகுறீங்க என்று அவர்கள் குறை சொன்னார்கள்.
வரலாற்றுலாம் எல்லா பக்கமும் அமைஞ்சா இருக்கிறான். நஃபிலான தொழில் இந்த விஷயத்துலதான் தப்பு இல்லை. வலில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்கும் மேற்கும் அல்லாஹ்வுக்கே உரியது. பயணமா துவல்லு, நீங்க எந்த திசையில திரும்பினாலும் பிரசம்மா வஜுல்லா, அங்க அல்லாஹோட திருமுகம் தான் இருக்கிறாய். பிரசம்ம தாத்துல்லான்னு இருக்கு, அல்லாஹோட தாத் தான் இருக்கு. இன்ன அல்லாஹ வாசிஉன் அலீம், அல்லாஹ் விசாலமானவனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கிறான். சொன்னார்கள் அல்லாஹாலா தனக்கு ஒரு பிள்ளையை ஆக்கி கொண்டதாக சொன்னார்கள். இதைவிட்டும் பரிசுத்தமானவன், வானம் பூமியில் உள்ள அனைத்தும் அவனுக்கே உரியதாக இருக்கின்றன. அனைத்தும் அவனுக்கே வழிபட்டதாக இருக்கின்றன. அப்போ வானபூமிக்கு அவன் சொந்தக்காரன், வானபூமியுடைய முதலாளி அவன், வானபூமியுடைய முதலாளி அவன். அது எப்படி வந்து அவன் பிள்ளைகளா இருக்க முடியும்? உரிமையாளன், எஜமானன். குழந்தை வந்து அடிமையா இருக்க முடியாது, அடிமை குழந்தையா இருக்க முடியாது. இப்ப அடிமைத்தனம் என்பது வேற, பிள்ளை தன்மைங்கிறது வேறீங்களா. உதாரணமாக ஒருத்தனுக்கு வந்து பிறந்த குழந்தை எங்கேயாவது அடிமையாயிருச்சு, அதை காசு கொடுத்து வேற ஒருத்தருக்கு அடிமையாயிருச்சு, அதை காசு கொடுத்து வாங்கினா வாங்கினதோட உரிமையாயிரும், அடிமையா இருக்க முடியாது. பிள்ளை அடிமையா இருக்க முடியாது, அடிமையா இருந்தா பிள்ளையா இருக்கவே முடியாது. அது எப்படி இருக்க முடியும்? அப்ப அதான் சொல்றேன், அல்லாஹ் வாசி வாழ சொன்னார்கள், இத்தகதல்லாக வலதா, அல்லாவுக்கு பிள்ளை இருக்கிறதுன்னு சொன்னான். யகுதிகள் வந்து யாரை சொன்னா அல்லாவோட பிள்ளை உதயிபுனுல்லா, நசரானிகள் மசீபுனுல்லா, அல்லாஹோட மசி ஈசாலத்திலம் அல்லாவுடைய பிள்ளைன்னு சொன்னான். இத்தகதல்லாக வலதா, அல்லாவுக்கு பிள்ளை இருக்குன்னு சொன்னாங்க. சுபானஹு, அவன் பரிசுத்தமானவன், மாபித்தமாவாத்தி வந்தார். வான பூமியில் உள்ள அனைத்தும் அவனுக்கே உரிமையானது. மில்கன், மில்கால், அனைத்தும் அவனுக்கே அடிபணியக்கூடியவைகளாக இருக்கின்றன. வானம் பூமியை அவன் புதிதாக படைத்தவனாக இருக்கிறான். சமாவாத்தி வல்லார்ந்து வானம் பூமியை அல்லாஹு தஆலா உண்டாக்கியவனாக இருக்கிறான். அனைத்தையும் அவன் தான் படைத்த காலிகாக இருக்கிறான். வைதா கலாமரன், அவன் ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அல்லாஹ் முடிவெடுத்து விட்டால், இன்னமா இக்கூறுலகு புன், அதை பார்த்து அவன் புன் என்றுதான் சொல்லுவான், சொல்லுவான். பய கூணு, அடுத்த வினாடி அந்த வஸ்து உண்டாகிவிடும். பைன்னம்மா இக்கூறுலகு புன், அதற்கு அவன் சொல்வதெல்லாம் புன் என்ற வாசகம்தான். பய கூணு, உடனடியாக அந்த வஸ்து உண்டாகிவிடும். இப்ப வானம் பூமி அனைத்தையும் படைத்தவனாக அல்லாஹு தஆலா இருக்கிறான். அப்ப அனைத்தையும் படைத்தவனுக்கு எப்படி அது பிள்ளைகளாக இருக்க முடியும்? இல்லாதிருந்து உண்டாக்கியவன் அல்லாஹு தஆலா, அவன் பெற்றெடுத்தது அல்ல. ஃபகால் அல்லதீன லா யஅலமூன், தீனை சற்றும் அறியாத காபிர்கள் சொன்னார்கள், லௌரா யுகல்லிமுன அல்லாஹு, என்ன நம்ம இடத்துல அல்லாஹ் வந்து நேரடியாக பேச வேண்டாமா? வந்து பாருங்க, நபி அமைச்சிருக்கிறேன், அவர் பேச்சு கேளுங்க, நேரடியாக அல்லாஹ் வந்து சொல்ல வேண்டாமா என்று கூறுகிறார்கள் அறியாதவர்கள். அவங்க விளங்காம தெரியும், அல்லாஹ் தான் பேசுறான் நபியுடைய நாவில், இது விளங்காம பேசுறான். இது நபி அல்லாஹ் இல்லை, ஆனால் நபி வந்து அபுக்கமாச்சி ஊமையாச்சி சிக்கத்து, நபியிலுடைய கலாம் அல்லாஹுக்குள்ள சொந்தம். அல்லாஹ் பின்ன எப்படிதான் எதிர்பார்க்கறாங்க? உருவம் இல்லாம காத்து மாதிரி வரணுமா? எப்படி வரணும்? அனைத்து உருவத்திலும் அவன் தான் வந்திருக்கிறான். லவ்லா கல்லிமுன் அல்லாஹ், அல்லாஹ் நம்ம இடத்துல பேச வேண்டாமா? அவு தல்தீனா ஆயத்தன், அல்லது நீ எங்களுக்கு கொண்டு வர வேண்டாமா ஒரு அத்தாட்சியை, ஒரு அற்புதத்தை? நான் எதிர்பார்க்கிற மாதிரி அற்புதத்தை, எத்தனையோ அற்புதங்கள் ரசூலுல்லாஹி காட்டினார் மௌஜிசாக்கல, நான் எதிர்பார்க்கிற மாதிரி அற்புதம் நீ கொண்டு வரணும்னா அவன் கேட்கறான். அப்ப அல்லாஹ் சொன்னான், கதாலிக்கு காலல்ல வீரம் அப்படி
இதற்கு முன் இருந்த காபிர்களும் அப்படித்தான் சொன்னார். நபியை பார்த்து நேரடியாக அல்லாஹ் வந்து எங்களுக்கு பேசணும், அது நீங்க இன்னும் அற்புதங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு நபிமார் அந்த அற்புதங்களை கொண்டு வந்தாங்க. சாலை லேசம் ஒட்டத்தை கொண்டு வந்தாங்க, மூசா அலைசலாம் அவர்களுக்கு இதை அசாவை கொண்டு வந்தாங்க, ஈசா அலைசலாம் கையை, ஈசா அலைசலாம் மாயுதாவை கொண்டு வந்தாங்க, இத்தனையோ அற்புதங்களை கொண்டு வந்தாங்க. அப்பயும் அவன் ஏத்துக்கல. நிசிர கௌலியும் இந்த காபிர்கள் சொல்வதை போன்றுதான் அந்த காபிர்களும் சொன்னார்கள். தஷாபகம் இவள் அனைவருடைய உள்ளங்களும் ஒன்றாகத்தான் ஒன்றுக்கொன்று ஒத்திருக்கின்றன. ஆளுதான் ஜமானா காலங்கள் தான் மாறுபடுது ஒழிய குஃப்ருல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும். அது பையன் ஆயாட்டிலே கௌமி யூக்கினூன் நம்முடைய வசனங்களை நாம் தெளிவாக விளக்கி இருக்கிறோம். இந்த கௌமி விளங்கக்கூடிய மக்களுக்காக ஈகான ஈமான் அர்த்தம் நம்பக்கூடிய மக்களுக்கா, இன்னொன்னு யாதமும் முடியாது. இன்னா அர்சல்னாக பில் ஹக்கி பஷீரம் வநதீரா, நபியே உங்களை நாம் அனுப்பியிருக்கிறோம் பில் ஹக் உண்மையை கொண்டு, பஷீரம் வநதீரா நற்செய்தி சொல்லக்கூடியவராகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும். வலா துஸ்அலு அன் அஸ்ஹாபில் ஜஹீம் நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள் நரகவாதிகளை பற்றி. அவங்க எப்படி போனா போட்டு நீங்க எத்தி வைக்கிறது உங்க கடமை. நபிக்கு அந்த ஆறுதா சொல்றான் எத்தி வைக்கிறது உங்களுக்கு கடமை, அதை நீங்க எத்தி வச்சுட்டு இருக்கீங்க மக்களுக்கு. நீங்க நற்செய்தி கூறுங்கள், எச்சரிக்கை செய்யுங்கள். அவன் அதை மீறி நரகவாசியா போனா அவன் நீ கண்டுகொள்ளாது. வலன் தரலா அன்கள் யஹூது வலன் நசாரா, அந்த யஹூதி நசராணிகள்ல நீங்க திருப்திப்படுத்தணும்னு ஆசைப்படவே படாதீங்க. அவங்க எல்லாம் அவங்க பேச்ச கேட்கணும் அப்படின்னு, ஏன்னா அவன் ஒருபோதும் திருப்தி கொள்ள மாட்டான் நீங்கள் அவனுடைய மதத்தை பின்பற்றும் வரையிலே. வலன் தர்லா அன்கள் யஹூது வலன் நசாரா ஹத்தா தத்தபியம் இல்லத்தும், அதே மாதிரி இன்ன வரைக்கும் இருந்துட்டுருக்காங்க. என்னதான் சொல்லு இந்த யஹூது நசாரா மனசுல வன்மம் அந்த வஞ்சம் தீரவே தீராது. இந்த முஸ்லீம்கள்லாம் காபிர்களாக போகணும்னு அவன் ஆசைப்படுறான். ஹத்தா தத்தபியம் இல்லத்தும், அவருடைய மதத்தை நீங்கள் பின்பற்றும் வரையிலும் அவர்கள் உங்கள் மீது பொருந்தி கொள்ள மாட்டார். அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய வழி நேர்வழிதான் நேர்வழியாயிருக்கும். அவர்களின் மனோயிற்சிகளுக்கு நீங்க கட்டுப்பட்டால் ஆனங்களிலும் எது உங்களிடத்தில் வந்ததோ அவ்வளவு தெளிவான இல்மு வந்த பின்பும் அந்த யஹூதி நசராணி பேச்சை நீங்க கேட்டால் மாலக்க மினல்லாஹிம் வலியின் வலானசீர், அல்லாஹ்விடம் இருந்தும் உங்களை காப்பாற்றக்கூடிய நேசரோ உதவியாளரோ யாரும் இருக்க மாட்டார்கள். தம்பி ரசூல் சொல்லா அப்படி செய்ய மாட்டாங்க. நம்ம உம்மத்துக்காக அல்லாஹ் சொல்றான் அவங்க ரசூல்லா முகாதபாய் லைன் அஷரக்தல எஹபத்தன்ன அமலுக்க, அப்படியே நீங்கள் சிறுக்க வச்சா உங்களுடைய அமலெல்லாம் வந்து பிடுங்கிடுவேன் அப்படின்னு நல்லா சொல்றான். ஆனால் ரசூல சிறுக்க வைப்பாங்களா? நபி எப்படி சின்ன பாவமே செய்ய மாட்டாங்க, சிறுக்கு எல்லாத்தோட பெரிய பாவம் செய்வாங்க. நபியை முன்னோக்கி அல்லாத்துல நமக்கு சொல்றாங்க. அல்லதீனாஹும் கிதாப, யாருக்கு நாம் கிதாபு வேதங்களை கொடுத்திருக்கிறோமோ எசுலூனவும் ஹக்க திலாவதி, இன்னும் அதை அவர்கள் முறையான எப்படி ஓத வேண்டுமோ அந்த முறையில் ஓதுகிறார்களோ உலாய்க்கு மீனும் நபி, அவர்கள் அதை கொண்டு ஈமான் கொள்ளுகிறார்கள். என்ன பை, யார் அதை முறைப்படி ஓதுறாங்களோ அவர்களே குரான கொண்டு ஈமான் கொள்றாங்க. அந்த மாதிரி அப்துல்லா பின் சலாம் ரஜி அல்லா யஹூதியார் முஸ்லீம் ஆனாங்க. அதே மாதிரி நஜ்ஜாஷி மன்னரும் அவருடைய சபையிலிருந்து 70 அவர் சபையில 40 பேர்களும் ஈமான் கொண்டார்கள். யார் இந்த கிதாபை பொய்யாக்குகிறார்களோ உலாக்கியமுல் ஹாசிரோன், அவர்கள் தான் உண்மையில் நஷ்டவாதிகளாக இருக்கும். படிங்க.